मंथली ग्रॉसरीज बिग बास्केट अमेज़न फ्लिपकार्ट ऑनलाइन वेबसाइट जियो मार्ट वांगलाम जियो मार्ट वीटुक्कु ग्रॉसरी आइटम्स वांगिरुक्केन एक्सपीरियंस एप्पडी इरुक्कु अंद प्रोडक्ट्स एप्पडी इरुक्कु अप्पडिंगिर ओरु चिन्ना रिव्यू दान इंद वीडियोल ना उंगल कूड शेयर पण्णिक्क पोरेन सो एन्नेन्ना वांगिरुक्केन एन्नेन्ना प्राइसेस ला वांगिरुक्केन अंड एन्नेन्ना ऑफर इरुंददु एल्लाथैयुमे वंदु इंद वीडियोल नाम पार्क्कलाम सो वांग वीडियोक्कुल्ल पोलाम நோட்டிபிகேஷன் சோ நான் ஆர்டர் போட்டு 2 டேஸ் அப்புறம் தான் வந்து டெலிவர் பண்ணாங்க சோ எல்லாமே இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ்ல சோ இது வந்து ஒரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸ் அந்த பக்கம் இருக்கு ரெண்டு பாக்ஸ்ல வந்திருந்தது பேக்கேஜிங் வந்து நல்லா தான் இருந்தது எனக்கு ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிச்சு மத்தபடி எல்லாமே நல்ல நீட்டான பேக்கேஜிங்ல தான் வந்திருந்தது இப்போ ஒவ்வொண்ணா நான் எடுத்து காமிக்கிறேன் என்னெல்லாம் வாங்கிருக்கேன் அப்படினு அதே மாதிரி இந்த ஆர்டர் பண்ணி பாத்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்ல எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதாவது ரெண்டாவது நாள் நமக்கு வந்து டெலிவர் பண்ற மாதிரி இருக்கும் பட் இது வந்து எனக்கு மூணு நாள் ஆச்சு அதாவது ஆர்டர் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் தான் வந்து டெலிவர் பண்ணாங்க ஸோ அது வந்து இந்த லாக்டவுன் பீரியட்னால தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கும் ஸோ அதனால தான் இந்த டிலே ஆகுது இல்லைனா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க அதே மாதிரி டெலிவர் பண்ணுறவங்க வந்து நம்ம டோர் ஸ்டெப் வரைக்கும் வர மாட்டேங்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால கீழேயே வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க ஸோ அதுவும் வந்து நமக்கு சேஃப்டி தான் ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இதில் வந்து கலெக்டிவாக நிறைய கொஞ்சம் கிராசரிஸ் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் இல்லை ஒரே ஒரு காய்கறி மட்டும்தான் வாங்கியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வாங்கின காய்கறி மட்டும் காமிச்சிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கின காய்கறி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான் ஸோ இது வந்து ஒரு கிலோ 25 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க ஹாஃப் கேஜி வந்துட்டு 12 ரூபா தான் வந்தது எப்படி இருக்கும்னு தெரியாதே அப்படின்னு நினச்சேன் பட் வெண்டைக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது அதே மாதிரி எதுவும் முத்துனது அந்த மாதிரி இல்லை நம்ம அப்படியே உடச்சி பார்த்தா உடையுது ஸோ நிறைய வந்து நான் உடச்சும் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது அதே மாதிரி முத்துனது இல்லாமல் நல்ல வெண்டைக்காகவே இருந்தது ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாங்குறப்பவே எவ்வளோ ஆகும் மார்க்கெட்டில் இருக்கு இப்போ 12 ரூபாய்க்கு இப்போ சீப்பாக தான் இருக்கு ஓகே ஓகே இது வந்து 9 ரூபீஸ் போட்டிருந்தாங்க ஒரு கிலோ வந்து 9 ரூபீஸ் போட்டிருந்தாங்க நான் வந்து 2 கேஜி வாங்கியிருந்தேன் ஸோ இதில் வந்து மிக்ஸ்டாக தான் இருக்குது ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸும் சின்ன சைஸுமாக வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க வெங்காயம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ 18 ரூபீஸ்க்கு இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ரிஃபைண்ட் ஆயில் ஸோ ஜியோ மார்ட் அப்படிங்கிறது வந்து ரிலையன்ஸோட பிராண்டு தான் ஸோ அதனால தான் அந்த குட் லைஃப் சிம்பிளோட அவங்களோட சன்ஃப்ளவர் ஆயில் தான் வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஒரு பேக்கெட் வந்து 99 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கெட் 198 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து சாக்கோஸ் ஸோ தர்ஷுக்காக இது சாக்கோஸ் 6 பேக்கெட் வந்து 60 ரூபீஸ் நமக்கு இங்கே வந்து 57 ரூபாய்க்கு வாங்கினேன் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபாய் நமக்கு லாபம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை இது வந்து 1/2 கேஜி எம்ஆர்பி வந்து 43 ரூபீஸ் பட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்து சொல்கிறேன் 21 ரூபீஸ் ஓகே ஸோ எம்ஆர்பி வந்து 43 ரூபீஸ் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 21 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் ரவை நெக்ஸ்ட் வந்து கோதுமை இது வந்து ஆஷிர்வாத் பிராண்டாக நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அது இது வந்து 1 கேஜி எம்ஆர்பி வந்து 57 ரூபீஸ் ஜியோவில் வந்துட்டு ₹54க்கு வாங்கியிருக்கேன் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடுகு கடுகு வந்து நல்ல பெரிய கடுகாக இருந்தால் தான் அது கடுகு போட்ட மாதிரியே இருக்குது அப்படிங்கிறதுனால 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 26 ரூபீஸ் நான் வந்து 2 பேக்கெட் சேர்த்து வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 26 ரூபீஸ் தான் ஆயிருக்கு ஸோ இது ரெண்டு
ஒரு பேக்கெட் வந்து ஜஸ்ட் 13 rupees தான் வருது. நெக்ஸ்ட் வந்து ஜீரகம், ஜீரகம் பார்த்தீங்கன்னா 100 grams 60 rupees, இதுவும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ப்ரைஸ் தான், 30 rupeesக்கு தான் வாங்கியிருக்கேன் இதுவும். அதுக்கப்புறம் பட்டாணி, பட்டாணி வந்து 200 grams 54 rupees போட்டிருக்காங்க எம்ஆர்பி, பட் நான் வாங்கினது வந்து 51 rupeesக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு. அப்புறம் ஆச்சிலருந்து சிக்கன் 65 மசாலா, ஸோ அது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஃப்ரீ. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 50 grams 28 rupees, நான் வாங்கினது 23 rupeesக்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் பாரு, ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 grams வந்து 55 rupees மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது வந்து 48 rupeesக்கு வாங்கியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10 rupees கிட்ட லெஸ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய், ஸோ நான் சொன்னேன் இல்லை பேக்கேஜிங்கில் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு டிசப்பாயிண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இதுதான். ஸோ இதை வந்து அவங்க இப்படி கமிட்டி போட்டுதான், உள்ளே எதுவுமே ஓப்பன் ஆகலை, பட் இருந்தாலும் இங்கே ஃபுல்லாகவே வந்து லைட்டாக கொட்டியிருந்தது, ஒரு 2-3 ப்ராடக்ட் மேலே வந்து கொட்டியிருந்தது. ஸோ இது மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் டேமேஜாக வந்தது, மற்றபடி எல்லாமே வந்து நீட்டாக தான் வந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லிட்டர் வந்து 252 rupees கிட்ட வரும், இதில் வந்து வாங்கினது 242 rupeesக்கு வாங்கியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் தான் எனக்கு தோணுச்சு, நான் வெளியில நான் வாங்குறப்ப மேக்ஸிமம் ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும், இங்கே மட்டும் ஒரு 10 rupees கிட்ட கம்மியாக இருந்தது. ஸோ நான் இதுவரைக்கும் காமிச்ச ப்ராடக்ட்ஸ்லேயே இது வந்து ஹையாக இருக்குது, ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களுக்கும் வந்து நான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கடையில் போய் ஒவ்வொன்றும் நின்று வாங்க முடியல அப்படிங்கிறதுனால தான் இந்த வாட்டி ஓகே நம்ம ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இது பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன், ஸோ தர்பூசணி பார்த்திங்கன்னா 2.5 kilo இருக்குது, 2.5 kilo ப்ரைஸ் வந்து 35 rupees. என்னண்ணா? ஆ சரி, 2.5 kilo இருக்குது, இது வந்து 35 rupees. இது உனக்கு எப்படி தோணுது, லாபம் தானா? நீ தான் வாட்டர் மெலன் கடையில் போய் வாங்கிட்டு வந்த. எனக்கு இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு அதான் ஓகே, அது கொஞ்சம் ரேட் அதிகம் தான் அந்த மாதிரி. வாட்டர் மெலனா? இது வந்து இப்படி தான் வந்தது. ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெய் வந்து கொட்டி இருந்தது, அந்த வாட்டர் மெலன் மேலே தான் வச்சுருந்தாங்க, ஸோ அது ஃபுல்லாக நெய்யாக இருந்தது. அப்புறம் வந்து சால்ட் வாங்கியிருந்தேன், அது வந்து இன்றைக்கி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டேன், அது பார்த்தீங்கன்னா டாட்டா சால்ட்டு 18 rupees தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுலேயும் பேக்கேஜ் ஃபுல்லாக கொஞ்சம் நெய் வந்து கொட்டியிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் காலி, செகண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செகண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லிவான் சீரம், இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டரே போட்டிருந்தேன். இதில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 150 rupees போட்டிருக்காங்க, பட் ஆஃபரில் வந்துட்டு 99 rupeesுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஆன்லைனில் வாங்குறப்பவே இவ்வளோ கம்மியாக கிடைக்குமா எனக்கு தெரியல, மேபி நான் முன்னாடிலாம் வந்து 120-125 அந்த ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன், இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தேன். 99 rupeesுக்கு இது வந்து கம்மி ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து மேகி, ப்ரைஸ் ரைட் சைடில் மேலே இருக்கு, இது வந்து 560 grams, ப்ரைஸ் வந்து 91 rupees, பட் ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு 84 rupeesுக்கு வாங்கியிருக்கேன். இது ஒன்று, எதுவுமே இல்லாத டைமில் ஹெல்ப் பண்ணுறது இந்த மேகி மட்டும்தான் அப்படிங்கிறதுனால அப்பப்போ ஆன்லைனில் வாங்குறப்ப வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக் ஃபேண்டஸி, இதுவும் தர்ஷுக்கு தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees, பட் ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு 99 rupees, கிட்டத்தட்ட 20 rupees கிட்ட லெஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவ் சோப்பு, ஸோ இது வந்து பேக்கேஜிங்லேயே ஆஃபர் இருக்குது, 195 rupeesக்குள்ளே தான் வந்து 160 rupeesுக்கு கொடுக்குறாங்க ஆஃபரில். இது போக ஜியோவில் வந்துட்டு இது வந்து 145 rupeesுக்கு நான் வாங்கியிருக்கேன் இது. அதுக்கப்புறம் சக்தியோட கரம் மசாலா, ஸோ இது பார்த்தீங்கன்னா 28 rupeesுக்கு வாங்கியிருக்கேன், அண்ட் இதோட எம்ஆர்பி வந்து 30 rupees. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹிமாலயாவோட பேபி சோப்பு,
ஸோ இதோட ப்ரைஸு 70 ருபீஸ் வருது. 125 கிராம்ஸ் ஆஃபரில் வந்துட்டு 66 ருபீஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3-4 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸு, ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ் 140 ருபீஸ் வருது. ஆஃபரில் வந்துட்டு 133 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா லூஸில் வந்து இட்லி அரிசியும் பாஸ்மதி ரைஸும் வாங்கியிருக்கேன். இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 34 ருபீஸ் தான். ஸோ அரிசி வந்து நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடியும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஷாப்பில் தான் போய் இட்லி அரிசி வாங்குறது. ஸோ ஆன்லைனே இருக்கிறதுனால நான் அதில் ஆர்டர் பண்ணிட்டேன் 34 ருபீஸ்க்கு. ஸோ ரெண்டு கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ 68 ருபீஸ்க்கு இட்லி அரிசி. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 82 ருபீஸ் வருது. நான் வந்து 2 கிலோ வாங்கியிருந்தேன் 164 ருபீஸ்க்கு. ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து 82 ருபீஸ் அப்படிங்கிறப்ப உண்மையிலே இதுவுமே வந்து கம்மி ப்ரைஸில் தான் இருக்குது. அண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சு. இதுவும் காலி. ஸோ இதில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை எம்ஆர்பியிலேருந்து. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ஆஃபரில் இருக்குது, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நார்மலாக அந்த 1-2 ரூபா நம்ம பக்கத்தில் மளிகை கடையில் வாங்கினா என்ன ப்ரைஸில் கம்மி பண்ணி தருவாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. மற்றபடி பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஆவி நெய் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகி வந்திருந்தது. அண்ட் டைமிங் எனக்கு வந்து 2 நாள், அதாவது 1 நாள் விட்டு இன்னொரு நாள் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. 2 நாள் வெயிட் பண்ண வச்சு 3வது நாள் தான் டெலிவர் பண்ணாங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த தனித்தனி ஐட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஃபர் தவிர நம்ம எஸ்பிஐ கார்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10% கிட்ட ஆஃபர் வருது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நம்ம பிக் பாஸ்கெட்டில் வந்து நிறைய ஹால் போட்டிருக்கேன், அதோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதே மாதிரி டிமார்ட்டில் வாங்குறது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி புதுசாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கி உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட் டைமாக நான் ஜியோ மார்ட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் இந்த மந்த்து க்ளாசரி ஹால். அப்புறம் வந்து ஒரு இதை வந்து சொல்ல மறந்துட்டேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுறப்போ ஒரு 3 ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆர்டர் போட்டிருந்தோம், பட் அது வரலை. ஆனால் அதுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து மார்னிங்கே க்ரெடிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வர்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரல அப்படிங்கிறது தெரிஞ்சுது. சிந்தால் சோப்பு அப்புறம் வந்து அவல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் கடையில் வாங்குறது வந்து இங்கே உள்ள நல்லா திக்காக இருக்கும், பட் ரிலையன்ஸில் வந்து அவல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த சிகப்பு அவல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன், பட் அதுவுமே வரலை. அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ராடக்ட், மைதா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் இல்லை. ஸோ அது வந்து ஆர்டர் பண்ணப்பவே அவங்க இன்டிவியூ பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து நம்பி ஆர்டர் பண்ணியிருப்போம், ஏதாவது செய்யணும்னு நினச்சி ஆர்டர் பண்ணியிருப்போம், அது அன்னைக்கு இல்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மற்றபடி எல்லாமே ஓகே. இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக எனக்கு தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய ரிவ்யூ இதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.